வணக்கம் மகளே. திருச்சி சஞ்சீவி நகர் வடமல்லி தெருவை சேர்ந்தவர் தான் காமாட்சி, வயது 52. இவரது மகன்தான் குணசேகரன், வயது 34. இவரது மனைவிதான் சுலோச்சனா, வயது 31. குணசேகரனுக்கு குடிப்பழக்கம் மற்றும் கஞ்சா பழக்கம் இருந்ததாக தெரிகிறது. தினமும் மது குடித்துவிட்டு போதையில் வீட்டுக்கு வந்து தாய் மற்றும் மனைவியிடம் தகராறு செய்துவது வழக்கம். நேற்று முன்தினம் அதிகாலை குணசேகரன் வழக்கம் போல போதையில் வீட்டுக்கு வந்து தாய் மற்றும் மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அறைக்கு சென்று தூங்கிவிட்டார். பின்னர் சிறிது நேரத்திலேயே குணசேகரன் மயங்கி கிடப்பதாக கூறி அவரை மாமியார் மற்றும் மருமகள் சேர்ந்து அருகிலுள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் குணசேகரன் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். தகவலறிந்த கோட்டை போலீசார் குணசேகரின் உடலை கைப்பற்றி பிரேத பசுனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பசுனை அறிக்கையில் காலியான சிரிஞ்சில், அதாவது ஊசியில் வெறும் காற்றை ஏற்றி உடலில் செலுத்தியும் கழுத்தை நிறுத்தும் குணசேகரன் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் காமாட்சி சுலோச்சனாவை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில்தான் போதையில் மகன் டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகமாக இருந்ததால் மகனை கொலை செய்தது தெரியவந்தது. இது குறித்து போலீசார் கூறுகையில், குணசேகரின் தாயான காமாட்சிக்கு பூசாரி தருவை சேர்ந்த விஜயகுமாருடன் தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. காமாட்சியின் உறவினர்களான திருநங்கைகளான விக்கி என்கிற லித்திய யானி, குபேந்திரன் என்கிற நிபுயா, இவர்கள் 3 பேரமும் தனது மகன் தினமும் குடித்துவிட்டு வந்து போதையில் தன்னையும் மருமகளையும் தாக்கி துன்புறுத்துவதாக புலம்பி வந்துள்ளார். இதனால் குணசேகரனை கொல்லவும் திட்டமிட்டனர். சம்பவத்தன்று போதையில் வந்து தகராறு செய்துவிட்டு அறையில் குணசேகரன் தூங்குவதை காமாட்சி 3 பேருக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விஜயகுமார், விக்கி, குபேந்திரன் ஆகிய 3 பேருமே காமாட்சியின் வீட்டுக்கு வந்துள்ளனர். இதில் குபேந்திரன் கையில் எடுத்து வந்திருந்த உடலில் மருந்து செலுத்த பயன்படுத்தும் ஊசியில் சிரஞ்சில் வெறும் காற்றை ஏற்றி அறைக்குள் படுத்திருந்த குணசேகரின் உடலில் செலுத்தியுள்ளனர். பின்னர் 3 பேருமே சேர்ந்து சுடிதா துப்பட்டாவால் குணசேகரின் கழுத்தை நெரித்தும் கொன்றுள்ளனர். அந்த சமயத்தில் வீட்டுக்கும் யாரும் வருகிறார்களா என பார்க்க அவருடைய மனைவியை வாசலில் நிற்க வைத்து நோட்டமிட வைத்தும் உள்ளனர். பின்னர் குணசேகரனை கொன்றதை உறுதி செய்த பின்னர் விஜயகுமார் உள்ளிட்ட 3 பேருமே ஒன்றும் நடக்காதது போல் சென்றுவிட்டனர். மகனை கொன்றது வெளியே தெரியாமல் இருக்க தாயான காமாட்சி வீட்டில் குணசேகரன் மயங்கி கிடப்பதாக அக்கம்பக்கத்தினர் முன்பு நாடகமாடிவிட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தாய் மற்றும் மனைவி உட்பட 5 பேரை கைதும் செய்துள்ளனர்.